எஜுகேஷன் அப்படின்றது தான் இன்னைக்கு டோட்டல் எஜுகேஷனாக இருக்குன்றது தான் நம்மளுடைய புரிதல் காரணம். அப்போ நம்ம எங்கே கவனம் செலுத்தணும்னா சப்ஜெக்ட் எஜுகேஷனுக்கும் கவனம் செலுத்தணும். இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே கடைசியில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெறும் சயின்ஸ் மட்டும் இந்த உலகத்துக்கு பத்தாது, ரிலீஜனும் வேணுன்றார். ரிலீஜன்னா நம்ம உடனே வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படி போயிடக்கூடாது. ரிலீஜன் அப்படின்னா என்னை பொறுத்தவரை என்னன்னா இட்ஸ் லவ், நத்திங் எல்ஸ். ஏன்னா எல்லா மதமும் போதிக்கிற ஒரே விஷயம் அன்பு மட்டும்தான். அப்ப என்னுடைய மதம் எதுன்னு சொன்னா அன்புதான், மதம் அன்புதான் என்னுடைய தன்மை. அப்ப இது மட்டும்தான் எஜுகேஷனுடைய மையமா வரணும். ஸோ அதனால இத வந்து நல்ல உணர்ந்து கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதை பத்தி பேசுறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் லாஸ்ட் மூமெண்ட்ல இதை சொல்றாரு, இது இதை வந்து நான் எப்படியாவது இதை எஜுகேஷன் சிஸ்டத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில லெட்டர்ஸ் எல்லாம் இன்னை வரையும் எம்எச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். பட் தெரியல இது என்னைக்கு இதனுடைய முழுமையான தன்மையை பெறும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன்ல முக்கியமா டீச்சர்ஸ், நீங்க வகுப்புல மாணவர்களுக்கு நடத்தும் போது கண்டிப்பா இந்த அன்புன்ற மையம் உள்ள வச்சுதான் நமக்கு அவங்களுக்கு செலுத்தணும். அதே மாதிரி எந்த இதயத்துல இந்த அன்பு பூர்ணமா இருக்கோ அவருடைய அறிவு இந்த சமூகத்துக்கு பயன்படும், இல்லைன்னா பயன்படாது. அந்த அறிவு ரொம்ப ஆபத்தா தான் முடியும். ஏன்னா அறிவு வந்து வளர வளர அது ரெண்டு திசைகளையும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பண்ணதலாம் ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்ப அழிவுக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த புரிதல் அவங்களுக்கு நிச்சயமாக அது வரணும். அப்போ இந்த வழிகாட்டுதல், இந்த தன்மை, இந்த இது மாதிரியான ஒரு டைமென்ஷன்ல தான் இந்த செகண்ட் டைமென்ஷன் வளரணும். அப்ப இது ரெண்டையும் சரியாக கொண்டு போறதுக்கு தான் நமக்கு தேர்ட் டைமென்ஷன். இந்த தேர்ட் டைமென்ஷனை தான் நான் என்ன சொல்லுவேன்னா பர்சனாலிட்டி ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அன்புன்ற ஒரு விஷயம். இந்த அன்பு அப்படின்னாலே நம்ம எல்லாரும் ரொம்ப சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்துடும். அன்புனா என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற உறவு அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா கிடையாது. அது என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப் அட் ஆல். ரிலேஷன்ஷிப் கிடையாது. அன்புன்றது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தன்மை, உள்ளத்துல மலரக்கூடிய ஒரு தன்மை. இது இறைவனுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் இந்த அன்பு மலரும். இந்த அன்புடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறேன். இந்த பாருங்க ஒரு நிமிஷம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த முதல்ல சொன்னேன் இல்லையா சப்ஜெக்டிவ் எஜுகேஷன் அப்ஜெக்டிவ் எஜுகேஷன். இதுல இன்னொரு விஷயம் இங்க நான் முக்கியமா சொல்ல மறந்துட்டாது. அது என்னன்னா எவல்யூஷன் ஆஃப் நோன் டு அன்னோன் சொல்லுவாங்க ரொம்ப சுருக்கமா இந்த சப்ஜெக்டிவ் எஜுகேஷன். அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சதை இருந்து தெரியாததை நோக்கிய பயணம். இதுதான் சப்ஜெக்டிவ் எஜுகேஷன். ரொம்ப சுருக்கமாக சொன்னோம்னா அதே நான் கூட்டு அண்ணும். இன்னைக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் இலக்கு நிறைய இன்னைக்கு ரிலீஜியஸாக போகிறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்காது. எதுன்னா மனம்னா என்ன ரொம்ப சுருக்கமாக சொன்னோம், தெரியாது. உயிர்னா என்ன தெரியாது. இறைவனா என்ன தெரியாது. ஆனால் இந்த தெரியாததை நோக்கி நாம் பயணித்து கொண்டே இருப்போம். இதுதான் இந்த சப்ஜெக்டிவ் எஜுகேஷன் முழுமையான விஷயம். அப்போ வெறும் சயின்ஸ் மட்டும் படிச்சா அது இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். அதுக்காக தான் இந்த எஜுகேஷன் சொல்றோம். அப்போ இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன அந்த வாசகம் கூட இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்றாரு. வெறும் விஞ்ஞானம், இந்த அன்பு இல்லாத ஒரு விஞ்ஞானம் என்னவா அது குருடானது, இந்த உலகத்துக்கு அதனால எந்த பயனும் கிடையாது. ரிலீஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம் அப்படின்றது. அதே மாதிரி அன்பு மட்டும் அது சயின்ஸ் மூலமா தான் அதை கொண்டு போக முடியும். அப்போ யுனானிமிட்டி ஆஃப் போத் நீட்ஸ் எ நியூ டைமென்ஷன். ரெண்டையும் சேர்க்கணும். இதுதான் இன்னைக்கு நியூ ஏஜ். இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்மளுடைய கல்வியினுடைய தன்மைகள் எல்லாம் இன்னைக்கு மாத்தியாகும். அதனாலதான் இது நேற்று எழுதினேன், நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல. It's high time to change our education policy, lifestyle, belief system. எல்லாத்தையுமே இப்போ மாத்திக்க வேண்டியிருக்கு இந்த டைம்.
இந்த அன்பு பத்தி சொல்லும்போது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்ப சொன்னேன், லவ் இஸ் நாட் எ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங், இட்ஸ் எ குவாலிட்டி ஆஃப் பீயிங். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மையினுடைய வெளிப்பாடு, இதுதான் நம்ம அன்புன்னு சொல்றோம். அப்ப இது என்ன, இது எப்படி இருக்கும், இதனோட தன்மை என்ன, வாட் ஆர் தி ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதனோட தன்மை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னன்னா, இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் ஈகோலெஸ்னஸ். கண்டிப்பா நான் இந்த இன்னொரு விஷயம் இங்க உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லணும், பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இங்க இருக்கீங்களோ, யாரெல்லாம் இதை கேட்கறீங்களோ, நீங்க அத்தனை பேரும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் ஒண்ணு பண்ணணும் இந்த இடத்துல. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் நான் யாருக்குமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை, ஒரு சத்தியத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும். அப்பதான் நான் மேற்கொண்டு இதை முக்கியமா சொல்ல முடியும். எல்லாரும் இதுவும் மியூட்ல இருக்கிறதுனால நான் இப்ப எல்லாரையும் கேட்க முடியாது. ஸோ மனதளவில் நீங்க எல்லாருமே ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துங்க. நான் சொல்ல போற விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்றது தான். அது என்ன, ஏன், அப்ப எதுக்கு தான் சார் இதை சொல்றீங்க, யாருக்குமே இதை அப்ளை பண்ண கூடாதுன்னா இதனால என்ன பயன் அப்படின்னா, யாருக்கும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்லுவோம், உங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ண, எந்த செயல்ல ஈடுபட்டாலும் சரி, என்ன பேச்சு பேசினாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, அப்போ இந்த தன்மை அங்க இருக்கான்னு மட்டும் பார்த்து, அப்ப அது என்ன செய்யணும், உங்களை வளரணும். மாறாக இதை மத்தவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, நீங்க யாருக்கு அப்ளை பண்றீங்களோ உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு கெட்டு போகும். நிச்சயமா சொல்றேன், பிளீஸ் டோன்ட் டூ இட். ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இந்த வார்த்தை வந்து ஒன்ஸ் நம்ம இதை விதைச்சிட்டோம்னா மனசுல உங்களுக்குள்ள அது பதிஞ்சிடும், கண்டிப்பா தெரியும். அது பதிஞ்ச பிறகு உங்களையும் அறியாம இதை மற்றவர்களுக்கு நீங்க பிரயோகிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால எக்காரணத்துக்கு தயவு செய்து அதை செய்ய வேண்டாம். ஸோ லெட் மீ ஷேர் அகெயின். ஸோ இங்க வந்து லவ் இஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் பீயிங், இட்ஸ் அ குவாலிட்டி ஆஃப் பீயிங் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஈகோலெஸ்னஸ் அப்படின்னா, அகங்காரமற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு. ஸோ எங்க அகங்காரம் இல்லையோ அங்கதான் அன்பு இருக்க முடியும். இதை நம்ம நல்லா பார்க்கலாம். யார்கிட்டெல்லாம் அகங்காரம் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கும், அதிகமான அகங்காரம் இருந்தது அப்படின்னா, அங்க நிச்சயமா அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அன்புன்றது எப்படி இருக்கும்னா, இட்ஸ் அட்டர் அன்செல்ஃபிஷ்னஸ், முழுக்க முழுக்க சுயநலமற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு. இதுதான் அன்பு, சுயநலம் இல்லாத ஒரு தன்மை. பூரணமா நாங்க சுயநலம்ங்கிறது அங்க துளி கூட இருக்காது. இதை நம்ம லைஃப்ல சில பேரை பார்த்துருக்கலாம், சில நேரங்களில் இதை சந்திச்சிருக்கலாம், நாமளே கூட அதை உணர்ந்திருக்கலாம். அப்ப செல்ஃபிஷ்னஸே எங்க இல்லையோ அங்கதான் அன்பு இருக்க முடியும். இப்ப நீங்க பாருங்க, இதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணாம இதை வேற யாருக்காவது போய் அப்ளை பண்றீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய அந்த ஆள்காட்டி விரலை காமிச்சு நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க அப்படி காமிச்சிருவோம். அப்ப நம்ம உறவு கெட்டு போகும். அதனால நம்ம அன்செல்ஃபிஷா இருக்கமா அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்ப்போம். மூணாவது என்னன்னா, இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் இம்பார்ஷியல் நேச்சர். அன்பு என்பது பாரபட்சமற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு. பாரபட்சமற்ற தன்மை, அங்க பாரபட்சம்ன்றது இருக்கவே கூடாது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை. ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா மாணவர்கள் அத்தனை பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அந்த பார்வை வரணும் நமக்கு. அப்போ அந்த தன்மை தான் அன்பனுடைய வெளிப்பாடு. அதே மாதிரி இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ரொம்ப சுதந்திரமான ஒரு தன்மை. நம்மளுடைய முன்னோர்கள் ரிலீஜியன்ஸ்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். சில வார்த்தைகள், முக்கியமாக இந்த வார்த்தையை நான் எப்போ சொல்லும் போதும் எனக்கு ஞாபகம் வர்றது அப்பர் பெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார். நாவுக்கு திருநாவுக்கரசர், தமிழில் தெரியும் உங்களுக்கு, சைவ சமயத்தில் திருநாவுக்கரசர் இருந்தார். அவருடைய வார்த்தையை சொல்லும்போது பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ. ஏழாம் நூற்றாண்டுல சொல்லியிருக்காரு, நாமார்க்கும் குடியல்லோ, நான் யாருக்கும் சிட்டிசன் கிடையாதுப்பா, இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா. எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த அன்பினுடைய பூரணத்துவம் எப்படி இருக்கும்னா,
இந்த உலகத்துல எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இவருக்கு விசாவோ இல்ல பாஸ்போர்ட்டோ தேவையில்லைன்னு ஒரு தன்மை எனக்கு வரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். அதுதான் அதனுடைய உச்சகட்டமா இருக்க முடியும். அது மாதிரி இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சுயநலம், அப்போ சுதந்திரமான ஒரு தன்மை. அடுத்தது அன்புனுடைய இன்னொரு ஒரு பரிமாணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் அக்செப்டிங் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் சச், இருப்பனவற்றை இருப்பனவாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாவம். இதுதான் ரொம்ப கஷ்டமே, இருக்கிறதுலேயே ரொம்ப கடினமான விஷயம். இது இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, அக்செப்ட் பண்ணவே முடியாது. நிறையா பார்த்து நம்ம சொல்லுவோம் எல்லாம் பிடிச்சிருக்கு, பட் இந்த ஒரு விஷயம் சேஞ்ச், இது இறைவனால் படைக்கப்பட்டது. ஏன்னா இது நான் ஆரம்பிக்கும் போது இன்னொன்னு சொல்லியிருக்கணும், இந்த உலகத்துல இறைவனுடைய படைப்புல ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தன்மையானது.